அமைச்சர் பொன்முடியின் வீடு உள்ளிட்ட 7 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 41.90 கோடி ரூபாய் வைப்பு நிதி முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 2006-2011 வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் விழுப்புரம் வானூர் அருகே செம்மன் குவாரி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக அமைச்சர் பொன்முடியின் வீடு உள்ளிட்ட 7 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 81,70,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் 13,00,000 ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு கரன்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இது தவிர இந்தோனேஷியாவில் உள்ள பிடி எக்ஸல் மேக்னிடோ நிறுவனம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள எஃப்இசட்இ நிறுவனம் ஆகியவை மூலம் முறைகேடுகள் நடந்துள்ளது தெரியவந்துள்ளதாக அமலாக்கத்துறை குறிப்பிட்டுள்ளது. குறிப்பாக இந்தோனேஷியாவில் 41,00,000 வாங்கிய நிறுவனத்தை 100 கோடி ரூபாய்க்கு விற்றதில் பெருமளவு தொகை முறைகேடு நடந்திருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு வங்கி கணக்குகளில் பொன்முடி அவரது மகன் பெயரில் இருந்த வைப்பு தொகை 41.90 கோடி ரூபாய் முடக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது.